சந்திப்பதில் மகிழ்ச்சி அந்த வகையிலே இன்று தரம் விஞ்ஞான விஞ்ஞான பாடத்தில் பாடத்தை கற்க நாங்கள் கடந்த சில வாரங்களாக மாணவர்களே இந்த பாடத்தின் இறுதி அலகாகிய அதாவது உயிர்கோளம் என்ற பாடத்தை நாங்கள் கற்று வருகின்றோம் அந்த வகையிலே இன்று இப்பாடத்தின் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளோம் நாங்கள் பிள்ளைகள் ஏற்கனவே பார்த்த பாடங்கள் உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நம்புகின்றேன் ஆரம்பத்தில் அங்கிகளுக்கு இடையிலான இடைத்தொடர்புகள் தொடர்பாக நாங்கள் இந்த பாட அலகிலே கற்று வந்தோம் அதன் தொடர்ச்சியாக கனிப்பொருட்கள் எவ்வாறு பூமியில் சுழற்சி அடைகின்றது என்பன தொடர்பாக நாங்கள் பார்த்து வந்தோம் அதன் பிற்பாடாக பிள்ளைகளே இந்த சூழல் மாசடைதல் சார்ந்த காரணிகளையும் அந்த காரணிகளானது எவ்வாறு சூழலுக்கு விடுவிக்கப்படுகின்றது என்பது தொடர்பாகவும் இந்த காரணிகள் சூழலுக்கு விடுவிக்கப்படுவதன் விளைவாக ஏற்படுகின்ற நேரடி தாக்கங்கள் மற்றும் மறைமுக தாக்கங்கள் தொடர்பாக கலந்துரையாடி வந்தோம் அதன் அடிப்படையில் இன்று நாங்கள் பிள்ளைகள் உணவின் மயில் பருமானமானது எவ்வாறு கணிக்கப்படுகின்றது என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் நீங்க இங்கே பார்க்கலாம் உணவின் மயில் பெருமானம் என்பது யாதேனும் இடத்திலிருந்து நுகரப்படும் இடம் வரை கொண்டு செல்லப்படும் தூரம் உணவின் மயில் பெருமானம் என அழைக்கப்படும் அதாவது ஒரு உணவானது உற்பத்தி செய்யப்பட்ட இடத்திலிருந்து அந்த உணவானது கொண்டு செல்லப்படும் வரை அதாவது அந்த உணவை நாங்கள் நுகரும் போது அந்த உணவானது எவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்திருக்கின்றது என்பதை அடிப்படையாக கொண்டு இந்த உணவு மயில் பெருமானமானது கணிக்கப்படுகின்றது உதாரணமாக பிள்ளைகளே நாங்கள் கோதுமை மாவினால் உருவாக்கப்பட்ட பானை உட்கொள்ளும் போது நாங்கள் அந்த உணவு மயில் பருமானத்தை கணிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த கோதுமை மாவானது அமெரிக்காவில் தயார் தயாரிக்கப்பட்டிருப்பின் அந்த அமெரிக்காவில் இருந்து இலங்கையில் குறிப்பாக நாங்கள் ஒரு பிரதேசத்தில் இருப்போமாக இருந்தால் அவ்வளவு தூரத்திற்கும் அந்த உணவானது கடந்து வந்திருக்கு இவ்வாறாக ஒவ்வொரு உணவின் மயில் பெருமானங்களையும் எங்களுக்கு கணித்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்ப இந்த உணவு மயில் பெருமானத்திற்கான ஒரு அழகொன்று காணப்படுகின்றது அதாவது இந்த உணவு மயில் பெருமானத்தை பிள்ளைகள் நாங்கள் கிலோகிராமிற்கு மயில்கள் என்ற அழகினால் நாங்கள் குறித்து காட்டுவோம் அதாவது கிலோகிராமுக்கு மைல்கள் என்பது மைல் ப கிலோகிராம் என்ற அழகினாலே இங்கே உணவு மைல் பெருமானமானது குறித்து காட்டப்படும் அப்போ உங்களுக்கு உணவு மயில் பெருமானம் என்பது உங்களுக்கு தெளிவாக விளங்கி இருக்கும் அந்த வகையில் பிள்ளைகள் இந்த உணவு மயில் பெருமானம் வந்து குறையும் போது இப்போ உங்களுக்கு தெரியும் நான் இப்போ பானை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நாங்கள் ஒரு பானை உட்கொள்ளும் போது அந்த உணவிட மயில் பெருமானமானது மிக அதிகமாக காணப்படும் இதே பிள்ளைகள் நாங்கள் எங்களோட வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு நெற்பயிரை உண்டாக்கி அதாவது பயிர் நிலம் காணப்படும் போது பயிற்சியினூடாக பெற்றுக்கொள்ளப்பட்ட அரிசியில் இருந்து நான் நாங்கள் இடியப்பத்தை உட்கொள்ளுவோமாக இருந்தால் அங்கே இந்த பானுடன் ஒப்பிடும்போது இந்த இடியப்பத்தை உட்கொள்ளும் போது உணவு மயில் பெருமானமானது குறைக்கப்படுகின்றது இவ்வாறாக இந்த உணவு மயில் பெருமானமானது அதிகரிக்கும் போது குறைக்கப்படும் போது எவ்வாறான விளைவுகளானது சூழலில் ஏற்படுத்தப்படுகின்றது என்பது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையிலே பிள்ளைகள் இங்க நீங்க திரையில பார்க்கலாம் அதாவது ஒரு நெல் இருந்து அந்த நெல்லை நாங்கள் அந்த அரிசியை கொள்வனவு செய்யும் வரை இங்கே உங்களுக்கு படத்தில் தெளிவாக காட்டப்பட்டிருக்கு அதாவது அந்த அரிசியானது பயிரிடப்பட்ட இடத்தில் இருந்து நமது வீட்டிற்கு கொண்டு வரும் வரையான தூரமானது ஒரு சராசரி தூரமானது இங்கே குறித்து காட்டப்படுகிறது அதாவது பயிர் செய்யப்பட்ட நிலத்திலிருந்து நெல்லானது அறுவடை செய்யப்பட்டு களஞ்சியத்தில் களஞ்சியப்படுத்தப்படுகின்றது அப்போ இந்த பயிற்சிகை நிலத்திற்கும் இந்த களஞ்சியத்துக்கும் இடையில ரெண்டு கிலோமீட்டர் பருமானம் உள்ளதாக இங்கே காட்டப்படுகிறது அதனை தொடர்ந்து பிள்ளைகள் இந்த களஞ்சிய சாலையிலிருந்து இந்த நெல்லானது ஒரு தொழிற்சாலைக்கு கொண்டு செல்லப்படுகின்றது அப்ப நீங்க பார்க்கலாம் அதாவது இந்த தொழிற்சாலைக்கு கொண்டு செல்லப்படும் போது இது ஒரு லொரியில் ஏற்றி முன்னூறு கிலோமீட்டர் அளவுக்கு இந்நெல்லானது கொண்டு செல்லப்படுகின்றது அங்கிருந்த பிள்ளைகள் மீண்டும் ஒரு லொரியாக இருநூறு கிலோமீட்டர் பயணம் செய்து ஒரு அங்காடியை இந்த நெல்லானது அதாவது நெல்லானது அரிசியாக பல்வேறு கூடாக மாற்றப்பட்டு அதில் உள்ள பய பதர்கள் எல்லாம் அணீக்கப்பட்டு இது ஒரு அங்காடியை அடைகின்றது நாங்கள் என்ன செய்கிறோம் பிள்ளைகள் நாங்கள் அந்த அங்காடியிலிருந்து எங்களோட வீட்டுக்குள்ள தூரம் ஏறக்குறை ஐந்து கிலோமீட்டராக இருப்பின் அந்த அங்காடியிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் இவ்வாறாக நீங்க பார்க்கலாம் இங்கே உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் தான் இப்ப உங்களுக்கு சொன்னேன் ஒரு அரிசியை நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது அந்த அரிசியானது எவ்வளவு தூரம் பயணித்து எங்களோட வீட்டை வந்தடைகிறது என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்கணும் இதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் உணவு மயில் பெருமானம் அப்போ உணவு மயில் பெருமானம் என்பது அந்த உணவானது தயாரிக்கப்பட்ட உற்பத்தி செய்யப்பட்ட இடத்திலிருந்து நுகரும் இடம் வரை கொண்டு செல்லப்படுகின்ற அந்த தூரத்தை நாங்கள் மயில் பெருமானங்களில் கணித்து கூறுறோம் அந்த வகையில பிள்ளைகள் எமது உணவு வேளையின் போது உணவாக எடுக்கும் உணவின் அளவு மற்றும் அவை உற்பத்தி செய்யப்படும் இடத்திற்கு ஏற்ப இந்த உணவு மயில் பெருமானமானது வேறுபடும் நாங்கள் உணவாக எடுக்கிற அந்த உணவிட அளவு அதே நேரத்தில் அவை உற்பத்தி செய்யப்படுற இடத்திற்கேற்ப இந்த உணவு மயிலின் பெருமானமானது வேறுபடும் நீங்கள் இதை தொடர்ச்சியாக பார்க்கலாம் பிள்ளைகள் இந்த உணவு மயில் பெருமானத்தை எவ்வாறாக கணிப்பது என்று நாங்கள் பார்த்தமாக இருந்தால் உங்களுக்கு இங்கே இரு நபர்கள் உட்கொண்ட உணவுகள் தொடர்பாக இந்த மை உணவு மயில் பெருமானமானது என்று கணித்து காட்டப்பட இருக்கின்றது அப்போ தெளிவாக பாருங்கள் பிள்ளைகள் அந்த ரெண்டு நபர்களை நான் எக்ஸ் ஒய் என்று சொல்லி ரெண்டு பேரை நான் இங்கே எடுக்கிறேன் அவங்க குருநாகலில் வசித்து வர்றாங்க அதாவது குருநாகலில் இருக்கும் இருவர் காலை உணவாக பெற்றுக்கொள்ளப்பட்ட உணவுகள் தரப்பட்டிருக்கு அந்த வகையில் நீங்க இப்ப பார்த்து கொண்டிருக்கிறது எக்ஸனும் நபர் ஒருவர் காலை உணவாக பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு உணவு இங்கே படத்துல உங்களுக்கு காட்டி இந்த உணவானது எவ்வாறாக எத்தனை மைல்களை கடந்து வந்திருக்கின்றது அவ அவ்வாறே இவர் காலை உணவாக உட்கொண்ட அந்த உணவின் மொத்த மைல் பெருமானம் என்ன என்பதை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த வகையில் எக்ஸ் பிள்ளைகள் தவிட்டரிசி அப்ப காலை உணவாக அவர் தவிட்டரிசி அதாவது தவிட்டுடன் இருக்கும் சோற்றையும் அதே நேரம் கிழங்கு கறி முட்டை என்பவற்றை உணவாக உட்கொள்ளுகின்றார் அந்த வகையில் இந்த எக்ஸின் உணவின் மயில் பருமானத்தை எவ்வாறு கணிப்பது என்று பார்த்துக்கொள்ளும் முதலாவதாக இந்த தவிட்டரிசியை நாங்கள் எடுத்துக்கொள்வோம் இந்த தவிட்டு அரிசியை அவர் அவர் தனது வயலில் இருந்தே பெற்றுக்கொண்டார் அவர் வயலை உருவாக்கி அவரிடம் வயல் காணப்பட்டிருக்கின்றது அந்த வயலில் இருந்த பிள்ளைகள் அவர் அரிசியை பெற்றுக்கொண்டார் அப்ப அவர வீட்டுக்கும் வயலுக்கும் இடையிலான தூரமானது வெறுமனே ஒரு மைல் அளவாக காணப்படுகின்றது அடுத்தது நீங்க பார்க்கலாம் கிழங்கு கறி அதாவது இந்த கிழங்கானது அவர் குருநாகல்ல வசிக்கிற ஒருவர் இந்த கிழங்கானது வெளிமடை பிரதேசத்திலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு அப்போ இந்த குருநாகலுக்கும் வெளிமடைக்கும் இடையிலான அந்த தூரமானது நூறு மைல்கள் என்று அண்ணளவாக குறிப்பிடப்படுகின்றது ரைட் அப்போ இந்த கிழங்கானது குருநாகலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு எங்கே இருந்த பிள்ளைகள் வெளிமடை பிரதேசத்தில் இருந்து அவற்றுக்கு தூரமானது இங்கே நூறு மைல் பருமானமாக கணிக்கப்படுகின்றது அவ்வாறே தேங்காய் இந்த நாங்கள் பொதுவாக இந்த கரைக்கு பாவிக்கிற தேங்காயை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கண்டா இந்த தேங்காயையும் அவர் தனது வீட்டுத் தோட்டத்திலிருந்தே பெற்றுக்கொள்கின்றார் அப்போ வீட்டிலேயே மரம் இருக்க பிள்ளைகள் அப்போ எக்ஸண்ட நபர் என்ன செய்கிறார் அவரது வீட்டில் இருக்கிற தென்னமரத்தில் இருந்தே தேங்காயை பெற்றுக்கொண்டார் ஆகவே அதற்கான மயில் வந்து பூச்சியும் வீட்டிலே தானே பெற்றுக்கொள்கிறேன் அப்போ வீட்டுக்கு தூரம் இல்லை அதாவது மிக நெடுந்தூரம் செல்லும் போது நாங்கள் அந்த மயில் பெருமானத்தை குறிப்பிடுவோம் வீட்டிலேயே பெற்றுக்கொண்டதனால அங்கே நாங்கள் இந்த மயில் பெருமானம் பூச்சியம் என கருதி பூச்சியம் மயில்கள் அவ்வாறே பிள்ளைகள் முட்டையை கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த பிரதேசத்தில் இருக்கிற அவங்களோட ஊரிலேயே இருக்கிற ஒரு பிரதேசத்தில் இருக்கிற ஒரு பண்ணையில இருந்து அவர் முட்டையை வாங்கி இருக்கிறார் அப்போ அவரை வீட்டுக்கும் அந்த பண்ணைக்கும் இடையிலான தூரத்தை மயில் கணக்கில் அளந்து பத்து மைல்கள் பத்து மைல் பெருமானம் என குறிப்பிடப்படுகின்றது அந்த வகையில் இந்த எக்ஸண்ட நபர் காலை உணவாக உட்கொண்டு இந்த உணவின் மொத்த மைல் பெருமானமானது நூற்றி பதினொரு மைலாக கணிப்பிடப்படுகின்றது உங்களுக்கு தெரியுமீங்க மொத்தமாக நீங்கள் கூட்டி பார்த்தீங்கண்டா தெரியும் பிள்ளைகள் அதாவது கிழங்கானது வெளிமடையிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்கு நூறு மைல் தூரம் அவ்வாறு அரிசியானது அவரது வயல் வயலில் இருந்தே பெறப்பட்டிருக்கு ஒரு ஒரு மைல் அப்போ இதோடு சேர்த்து நூற்றி ஒன்று அதே நேரம் முட்டையானது அவரை பிரதேசத்தில் இருந்து ஒரு பண்ணையில் வாங்கினேர் பத்து மைல் அப்போ நூறு சக ஒன்று சக பத்து மொத்தமாகங்களுக்கு நூற்றி பதினொரு மைல் ஆகவே எக்ஸண்ட நபர் உட்கொண்ட காலை உணவின் உணவு மயில் பெருமானம் நூற்றி பதினொரு மைலாக காணப்படுகின்றது அடுத்து நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள் வய என்ற நபர் ஒருவர் உட்கொண்ட உணவானது இங்கே காட்டப்பட்டிருக்கு இவர்கள் இருவருமே குருநாகல் பிரதேசத்தில் வசித்து வருவர்களாக கருதியே இங்கே காட்டப்படுகின்றது அந்த வகையில் இந்த வை என்பவர் பிள்ளைகள் காலை உணவாக பான் சம்பல் மற்றும் மீன் கறி என்பவற்றை உட்கொள்ளுகின்றார் ரைட் அப்போ இது ஒரு நல்ல ஒரு உணவு சோடியாக இருக்கும் உங்களுக்கு பார்க்கறக்கு பல பேருக்கு இது ஆசை பிள்ளைகள் பான் சம்பல் அதே நேரம் மீன் கறி மூன்றையும் இந்த வையண்ட என்ற நபர் வந்து உணவாக உட்கொள்ளுகின்றார் இப்போ நாங்கள் பார்ப்போம் இந்த வையென்ற நபர் எவ்வாறாக உணவுகளை பெற்றுக்கொண்டால் அவரது உணவு மயில் பெருமானம் எவ்வாறு கணிக்கப்பட போகின்றது இந்த வையானவர் பானை உட்கொள்ளும் போது எங்களுக்கு தெரியும் பான் பிள்ளைகள் கோதுமை மாவினால் தயாரிக்கப்படுகின்றது இந்த கோதுமை மா எங்கேருந்து கொண்டு வரப்படும் பொதுவாக நாங்கள் அதை அமெரிக்க மாண்டு தான் சொல்லுவோம் ஆகவே இந்த கோதுமை மாவானது அமெரிக்காவில் இருந்து பெற்றுக்கொள்ளப்படுகிறது அப்போ நாங்கள் எப்படி பிள்ளைகள் கணிக்கணும் இந்த குருநாகலுக்கும் இந்த அமெரிக்காவுக்கும் இடையில் உள்ள இந்த மயில் பருமானத்தை நாங்கள் கணிக்கணும் அந்த வகையில இந்த குருநாகலுக்கும் அமெரிக்காவுக்கும் அதாவது அந்த கோதுமைமா பெற்றுக்கொள்ளப்பட்ட இடத்திற்கும் இடையில சராசரி மைல் பருமானமானது ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி நாற்பது மைல்கள் என குறிப்பிடப்படுகின்றது அடுத்து நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள் அவர் உணவாக உட்கொண்ட மீன் கறியை எடுத்துக்கொண்டீங்கண்டா அந்த மீனானது நீர்கொழும்பு பிரதேசத்திலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டது ரைட் அப்போ இந்த மீனை எடுத்து பார்த்தமுண்டா சொல்ல சொன்னா பிள்ளைகள் அந்த நீர் கொழும்பு பிரதேசத்துக்கும் அவர் வசித்துவார குருநாகல் பிரதேசத்துக்கும் இடைப்பட்ட அந்த மயிலான அளவானது அன்னளவாக நாற்பத்தி நாலு என குறிப்பிடப்படுகின்றது ஆகவே அவர் மீனை பெற்றுக்கொண்டது நாற்பத்தி நாலு நாற்பத்தி நாலு மைல் தொலைவில் இருந்து தேங்காய் பிள்ளைகள் அந்த கரைக்கு தேவையான தேங்காயிட உணவு மயில் பெருமானத்தை நாங்கள் இங்கே பூச்சியம் என்று குறிப்பிடுகின்றோம் ஏன் என்று சொன்னால் அவரும் தேங்காயை தனது வீட்டிலேயே பெற்றுக்கொண்டார் உங்களுக்கு தெரியும் பிரதேசம் என்ற பிள்ளைகள் அங்கு நல்ல தென்னவளம் வளம் நிறைந்த ஒரு இடம் இல்லையா அப்போ பொதுவாக எல்லார வீடுகள்லையும் இந்த தென்னை மரம் வந்து காணப்படும் ஆகவே அந்த தேங்காயை அவர் அவரது வீட்டிலிருந்தே பெற்றுக்கொண்டார் ஆகவே உணவு மயில் பெருமானம் பூச்சியமாக கருதப்படுகின்றது அதே நேரம் மிளகாய் பிள்ளைகள் மிளகாய் வந்து சம்பலுக்கு நாங்கள் பயன்படுத்துவோம் அப்போ சம்பலுக்கு அவர் உட்கொண்ட உணவில் சம்பலில் இருந்த அந்த மிளகாயானது இந்தியாவின் சென்னையிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டது அப்போ இந்த குருநாகலுக்கும் சென்னைக்குமான தூரத்தை அளக்குறாங்க அன்னளவாக எண்ணூறு மைலாக காணப்படுகின்றது ஆகவே இந்த வை என்பவர் காலை உணவாக உட்கொண்ட அந்த உணவின் மொத்த மயில் பெருமானம் உங்களுக்கு தெரியும் பத்தாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு மைலாக காணப்படுகின்றது ரைட் அப்போ எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் நாங்கள் ரெண்டு நபர்களை நாங்கள் பார்த்திருந்தோம் குருநாகரில் வசிச்சுவார் எக்ஸ் ஒய் இவங்களில் தனித்தனியாக இந்த உணவு மைலை நாங்கள் கணிச்சிருந்தோம் அந்த வகையில் நீங்கள் இங்கே பார்க்கலாம் எக்ஸிட உணவுப் பருமாணம் எங்களுக்கு நூற்றி பதினொரு மைல்களாகவும் அவ்வாறே வயிட உணவு மைல் பருமானமானது பத்தாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு மைலாகவும் காணப்பட்டது இந்த உணவு மயிலின் அளவு குறையும் அளவிற்கு அவ்வுணவானது நிலையானதும் சூழல் நேயமானதும் ஆகும் இதன் காரணமாக நாம் எடுக்கி எடுக்கும் உணவின் உணவு மயிலின் அளவை குறுகியதாக்கி கொள்வது அவசியம் இதில் உங்களுக்கு இருக்கும் பிள்ளைகள் யார் உட்கொண்ட உணவு வந்து வினைத்தரு நான் நாங்கள் எக்ஸை பார்த்துருந்தோம் இல்லையா எக்ஸ் வருமனே அந்த பிரதேசத்தில் உள்ள அவர நெற்பயிற்சிகை அந்த பிரதேசத்தில் உள்ள முட்டை போன்றவற்றை உணவாக உட்கொண்டு இதன் காரணமாக அவர் உட்கொண்ட உணவிட உணவு மயில் பெருமானம் குறுகியதாக சிறிதாக காணப்பட்டது ஆனால் வை என்பவர் உட்கொண்ட உணவானது ஏறத்தாழ பத்தாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு என்ற பெருமானத்தை கொண்டிருக்கு அப்போ ஒப்பீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த எக்ஸை விட வை உட்கொண்ட உணவின் உணவு மயிலானது அதிகரிக்கின்றது இவ்வாறாக பிள்ளைகள் நாங்கள் உட்கொள்கிற ஒவ்வொரு உணவிலையும் காணப்படுகின்றோ உணவு மயில் பெருமானம் அதிகரிக்க அதிகரிக்க அவ் உணவானது சூழல் நேயமற்றதாக கருதப்படும் உங்களுக்கு விளங்கி இருக்காத பல பேருக்கு அதை சூழல் நேயமற்றது என்று சொல்லலாம் என்று நினைப்பீங்க நான் உங்களுக்கு ஒரு படம் காட்டியிருந்தேன் இதுக்கு முன்னுக்கு பிள்ளைகள் ஒரு பயிர் செய்கிற நிலத்தில் இருந்து நெல்லானது எவ்வாறு வீடு வரைக்கும் வந்து அரிசியானது எவ்வாறு வீடு வரைக்கும் வந்து சேர்கின்றது என்பது தொடர்பாக உங்களோட பார்த்திருந்தேன் கலந்துரையாடி இருந்தோம் அந்த வகையில் பிள்ளைகள் இப்படி ஒவ்வொரு இடத்திலையும் கொண்டு வரும்போது உணவானது கடத்தப்படும் போது நாங்கள் அங்கே பல்வேறு வகையான வாகனங்களில் ஏற்றி வருகின்றோம் உங்களுக்கு லொரி என்று குறிப்பிட்டிருந்தேன் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல நாங்க வீட்டில் இருந்து கார்ல போய் நாங்க வாங்கி கொண்டு வரோம் பிள்ளைகள் அரிசியை இவ்வாறாக நாங்க வாகனங்களில் இந்த உணவானது வரும்போது நீங்க பார்க்கலாம் அதிகளவான எரிபொருட்கள் இங்கே பயன்படுத்தப்படுகின்றது கோதுமை மாவை நீங்கள் எடுத்துக்கொண்டீங்கண்டா அமெரிக்காவிலிருந்து குருநாகல் வரைக்கும் வாரத்துக்கு அவ்வளவு போக்குவரத்து அதே நேரம் பல்வேறு வகையான எரிபொருட்கள் எரிவதன் விளைவாக நாங்கள் ஏற்கனவே படிச்சிருந்தோம் பல்வேறு வகையான வாயுக்கள் சூழலுக்கு விடுவிக்கப்படுகின்றது இவ்வாறு வாயுக்கள் விடுவிக்கப்படுவதன் காரணமாக பச்சை வீட்டு விளைவு ஓசோன் வரிதாக்கம் பல்வேறு வகையான சூழல் மாசடைதல் நிகழ்கின்றது ஆகவே நாம் உட்கொள்ளும் உணவின் உணவு மயில் பெருமானம் குறுகியதாக இருக்கும் போது அவ்வுணவானது போசனை பெருமானம் நிறைந்ததுடன் சூழல் நேயமான ஒரு உணவாகவும் காணப்படும் ஆகவே பிள்ளைகள் நீங்க இனி உணவை உட்கொள்ளும் போது இந்த மயில் பெருமானத்தை சற்று கணித்து கருத்தில் எடுத்து இந்த மயில் பெருமானம் குறைவான உணவுகளை உட்கொள்ள முடியும் அடுத்து நாங்க பார்ப்போம் பிள்ளைகள் இந்த கழிவு முகாமைத்துவம் இந்த கழிவை சரியான முறையில் எவ்வாறாக இந்த கழிவுகள் முகாமை செய்யப்படுகின்றது இவ்வாறு முகாமை செய்யப்படுவதன் பயன் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதற்கு முன்பதாக பிள்ளைகள் இந்த சனத்தொகை அதிகரிப்புடன் வெளியேற்றப்படும் கழிவுகளின் அளவும் அதிகரிக்கின்றது இயற்கையான கழிவுகள் வந்து பிரிந்தழிந்தாலும் பல்வேறு பாக்டீரியாக்கள் அழுகல் வளரி பாக்டீரியாக்கள் பங்கசுகள் காரணமாக இவை பிரிந்தளிந்தாலும் இவை பிரிந்தளிகின்ற காலத்தை விட கழிவுகளானது சூழலுக்கு வேகமாக சேருகின்ற வீதமானது பிள்ளைகள் சூழலில் அதிகரித்து காணப்படுகின்றது சனத்தொகை அதிகரிப்புடன் வெளியேற்றப்படும் கழிவுகளின் அளவு அதிகரிக்கின்றதோட அதாவது இந்த உக்குகின்ற அளவை விட சூழலில் கழிவுகள் விடுவிக்கப்படுகின்ற அளவானது மிக மிக அதிகமாக காணப்படுகின்றது அந்த வகையில் இந்த கழிவுகளால் பிள்ளைகள் இந்த கழி சூழலுக்கு விடுவிக்கப்படுற கழிவுகளால் எங்களுக்கு தெரியும் அந்த சூழல்லையே நாங்கள் வசி சரியான முறையில் இந்த கழிவுகள் முகாமை செய்யப்படாது விட்டால் அந்த சூழல் வந்து மக்கள் வாழுவதற்குரிய ஒரு பொருத்தமற்ற இடமாக மாறிவிடும் நீங்க பார்க்கலாம் அந்த கழிவுகள் வந்து சரியாக முகாமை செய்யப்படாட்டி எல்லாரும் எங்களோட வீட்டு கழிவுகளை கொட்டும் போது பிள்ளைகள் அந்த இடத்துல நாங்க வசிக்கவே முடியாது அதே நேரம் நோய்கள் பரவும் துர்நாற்றம் வீசும் அவ்வாறான வாயுக்களை சுவாசிப்பதன் காரணமாக எமது ஆயுள் கூட குறைவடையும் இவ்வாறான பிரச்சனைகளானது கிராமப்புறங்களை விட நகர்ப்புறங்களில் அதிகளவாக அளவாக காணப்படுகின்றது இந்த இடத்துல பிள்ளைகள் எங்களோட துப்புரவு தொழிலாளர்களை நாங்க நன்றியோடு நினைவு கூற வேண்டிய ஒரு நேரம் எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் அவங்க நாங்க அந்த கழிவுகளை கொடுக்கும் போது நாங்க சரியான முறையில் நாங்க தொடர்ச்சியாக அதை படிக்க இருக்கிறோம் சரியான முறையில் அவற்றை பிரித்து கொடுக்கும் போது அதாவது உக்கக்கூடிய பொருட்களை வேறையாகவும் உக்கலடையாத பொருட்களை அவ்வாறே கண்ணாடி போன்ற பொருட்களை இவ்வாறாக நாங்கள் பிரித்து கொடுக்கும் போது அவர்களுடைய தொழில் சற்றேனும் இலகுவாக இருக்கும் அவங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் குப்பையெடுக்க வராட்ட ரெண்டு மூன்று நாட்கள் நாங்கள் சிரமப்படுறதை நாங்கள் அனுபவித்திருக்கிறோம் இல்லையா அப்ப அந்த வகையில் இந்த கழிவு முகாமைத்துவம் என்பது மிக முக்கிய ஒன்றாக காணப்படுகின்றது அடுத்து நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள் இப்படி நீங்கள் இப்போ க பல பேருக்கு இதில் ஐடியா வந்திருக்கும் நாங்கள் இனி குப்பை கொடுக்க தான் கொடுக்கணும் என்ற நீங்கள் நினைச்சிங்களாக இருந்தால் உங்களுக்கு தெரியணும் பிள்ளைகள் இந்த பிரிந்தழியாத பொருட்கள் குப்பையை வேறுபடுத்துறதுக்கு முன்னால் உங்களுக்கு தெரியணும் பிரிந்து அழியக்கூடிய பொருட்கள் என்ன பிரிந்து அழிய முடியாத பொருட்கள் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்கோம் அந்த வகையில் சூழலில் பிரிந்து அழிய முடியாத பொருட்களாக நீங்கள் இங்கே திரையில் பார்க்கலாம் பொலித்தீன் பிளாஸ்டிக் அதே நேரம் மின்கலங்கள் நாங்கள் பல்வேறு வகையான பேட்டரிகளை பயன்படுத்தி வருகிறோம் இல்லையா தொலைபேசிகளுக்கு ஏனைய நாங்கள் பயன்படுத்துகின்ற மின் சமிங் ரிமோட் கண்ட்ரோல் இவற்றுக்கெல்லாம் பல்வகையான மின்கலங்களை பயன்படுத்தி வருகின்றோம் இவையும் சூழலில் உக்களடையாது தேங்கி நிற்கும் ஆகவே இந்த பிரிந்தளியாத பொருட்களாக பொலுத்தின் பிளாஸ்டிக் மின்கலங்கள் மற்றும் இலத்திரனியல் சாதனங்கள் பல்வேறு வகையான இலத்திரனியல் சாதனங்கள் மின்குமிள்கள் அத்துடன் வர்ணம் பதிக்கப்பட்ட கடதாசிகள் கூட சூழலில் பிரிந்தழியாது நீண்ட காலம் சூழலில் நிலைத்திருக்கும் அப்போ இவ்வாறான பொருட்களை பிள்ளைகள் நீங்கள் கருத்தில் எடுத்து நீங்கள் குப்பையை வெவ்வேறாக பிரிக்கும் போது இவை பிரிந்தளியாத பொருட்கள் என இனங்கண்டு கண்டு அவற்றை வேறாக நீங்கள் தொகுத்து கொடுக்க முடியும் ரைட் அப்போ பிரிந்தளியாத பொருட்களாக நாங்கள் குறிப்பிடுவோம் பிள்ளைகள் பொலித்தீன் பிளாஸ்டிக் மின்கலங்கள் இலத்திரனியல் உபகரணங்கள் மின் குமிழ்கள் மற்றும் பல்வேறு வர்ணம் பதிக்கப்பட்ட கடதாசிகள் போன்றன சூழலில் பிரிந்தழியாத நீண்ட காலத்திற்கு இவை சூழலில் நிலைத்து நிற்கும் அடுத்து நாங்க பார்க்கலாம் பிள்ளைகள் இந்த கழிவுகளை எவ்வாறு முகாமை செய்வது என்பது தொடர்பாக நாங்க பாடசாலைகளிலும் சரி வீடுகளிலும் சரி இந்த கழிவுகளை போடும்போது பிள்ளைகள் பாடசாலைகளில் நீங்க பார்த்துருப்பீங்க இல்லை பல்வேறு நிறுவனங்களில் நீங்க இப்படி பார்த்துருக்கலாம் பிள்ளைகள் வெவ்வேறு வர்ணங்களில் இந்த கூடைகளானது அதாவது கழிவுகளை நாங்க போடுவதற்குரிய தொட்டியானது அமைக்கப்பட்டிருக்கு அப்ப இவ்வாறான கழிவுகளை நாங்கள் வெவ்வேறாக போடுவதன் விளைவாக அந்த கழிவுகளை எங்களுக்கு மீள் சுழற்சி செய்யக்கூடியதாக இருக்கு அந்த வகையில் உங்களுக்கு இங்கே காட்டியிருக்க பிள்ளைகள் ஒரு ஊதா நிறத்தில் அந்த பக்கெட் இருக்குமாக இருந்தால் அந்த கூடை இருக்குமாக இருந்தால் பொதுவாக அதில் பிளாஸ்டிக் பொருட்களையும் அதே நேரம் பச்சை நிறத்தில் காணப்படும் போது சேதன கழிவுகள் உக்கக்கூடிய கழிவுகளையும் மற்றும் நீல நிறத்திற்கு உதாரணமாக நாங்கள் கண்ணாடிகள் உடைய உடைந்த கண்ணாடி துண்டுகள் கண்ணாடி போத்தல்கள் போன்றவற்றையும் அவ்வாறு சிவப்பு நிறத்தில் உலோகங்களையும் மஞ்சள் நிறத்தில் பிள்ளைகள் கடதாசிகளையும் மற்றும் கபில நிறத்தில் இலத்திரணியல் கழிவுகளும் இங்கே இடப்பட்டிருக்கு அதாவது வெவ்வேறாக நாங்க பிரித்து இந்த கழிவுகளை நாங்கள் இடும்போது இந்த கழிவுகளானது மீள் சுழற்சி செய்வதற்கு மிக இலகுவாக இருக்கும் அடுத்த நாங்க பார்க்க போகிறோம் பிள்ளைகள் இந்த கழிவு முகாமைத்துவம் இதில் பல பேருக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இந்த ஃபோ ஆர் என்று நாங்கள் சொல்லுவோம் இந்த கழிவை எவ்வாறு முகாமைத்துவம் செய்வது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த ஃபோ ஆர் முறை என்று சொல்லி அதாவது பிள்ளைகள் இந்த ஃபோ ஆர் என்பது முதலாவதாக நான் குறிப்பிடுறேன் ஆர் என்று சொல்லுவோம் அதாவது பாவனையை குறைத்தல் ரிடியூஸ் என்று சொல்லும்போது பிள்ளைகள் நாங்கள் தேவையற்ற பல்வேறு பதார்த்தங்களை பாவிக்கின்றோம் இவ்வாறான தேவையற்ற பதார்த்தங்களை பாவிப்பதன் விளைவாக பாவனையை குறைக்கும் போது இந்த கழிவு பதார்த்தங்களானது சூழலுக்கு விடுவிக்கப்படுகின்ற அளவானது குறைவடைகின்றது அப்போ அந்த ஃபோ ஆரில் ஒரு ஆள் ஒரு ஆரை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் பிள்ளைகள் ரிடியூஸ் என்று சொல்லுவோம் இந்த ரெண்டாவது ஆறு பிள்ளைகள் ரீயூஸ் நாங்கள் சொல்லுவோம் அதாவது ரீயூஸ் மேல் பாவனை

அந்த மீள் சுழற்சி செய்வதன் விளைவாக பல்வேறு பதார்த்தங்கள் நாங்கள் இதுக்கான உதாரணங்களை நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள் இவ்வாறு சில பதார்த்தங்கள் உக்களடைய முடியாத பதார்த்தங்களை சூழலுக்கு விடுவிக்காத அவற்றை மீள் சுழற்சி செய்வதன் விளைவாக சூழலில் வந்து இந்த கழிவு பதார்த்தங்கள் சேர்வதை நாங்கள் இழிவளவாக்கி கொள்ளலாம் அடுத்தவா பார்க்கலாம் பிள்ளைகள் கடைசி இறுதியாக அந்த ஆறு வந்து ரீப்ளேஸ் நாங்கள் சொல்லுவோம் அதாவது மாற்றீடு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பல்வேறு வகையான பொழுத்தீன் பைகளுக்கு பதிலாக மாற்றீடாக நாங்கள் என்னத்தை பயன்படுத்தலாம் பிள்ளைகள் கடதாசி பைகளை பயன்படுத்தலாம் இவ்வாறாக இந்த ஃபோஆர் அறிவை பயன்படுத்தி இந்த கழிவானது முகாமைத்துவம் செய்யப்படும் போது சூழலுக்கு விடுவிக்கப்படுகின்ற கழிவுகளின் கழிவு பதார்த்தங்களின் அளவானது குறைவடைகின்றது ரைட் அப்போ அந்த ஆர் என்பது உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள் ரிடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் ரீப்ளேஸ் என்று சொல்லி நாங்கள் நான்கு வகையாக இந்த போ ஆரை நாங்கள் வகைப்படுத்துகின்றோம் அந்த வகையில் முதலாவது நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள் இந்த பாவனையை குறைத்தல் ரிடியூசண்டாக என்ன எவ்வாறாக நாங்கள் இந்த பாவனையை குறைக்கலாம் அண்டா பிள்ளைகள் எங்களில் பல பேர் பிள்ளைகள் நாங்கள் உணவு உட்கொள்வதற்கு பதிலாக அல்லது சிறுவர்களுக்கு குறிப்பாக உணவு கொடுப்பதற்கு பதிலாக நாங்கள் வைத்தியரிடம் சென்று பிள்ளைக்கு ஏதாவது விட்டமின்கள் இருக்கா என்று சொல்லி நாங்கள் அதே நேரத்தில் எங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டதுன்னு சொன்னால் உடனடியாக நாங்கள் நுண்ணுயிர் கொல்லிகளை பாவிப்போம் வைத்தியரின் ஆலோசனையுடனோ அல்லது ஆலோசனை இன்றியோ தேவையற்ற சந்தர்ப்பங்களில் இந்த நுண்ணுயிர் கொல்லிகள் அதே நேரம் இந்த விட்டமின்களை பாவிப்பதன் விளைவாக பல்வேறு வகையான கழிவு பதார்த்தங்களானது சூழலுக்கு விடுவிக்கப்படுகின்றது அப்போ இவ்வாறான பொருட்களை நாங்கள் குறைக்கும் போது இந்த சூழலுக்கு விடுவிக்க படுகின்ற பதார்த்தங்களின் அளவும் குறைவடைகின்றது நீங்க பார்க்கலாம் பார்க்கலாமீங்க வீணாக இப்பதார்த்தங்களை பயன்படுத்துவதை தவிர்த்தல் உதாரணமாக பிள்ளைகள் வைத்திய ஆலோசனை இன்றி நான் குறிப்பிடத்திற்கு வைத்திய ஆலோசனை இன்றி நுண்ணுயிர் கொல்லி உள்ளடுக்கப்படுவதையும் விட்டமின் பாவனையையும் குறைத்து ரைட் அப்போ நம்மள பல பேர் இருக்கிறாங்க பிள்ளைகள் செயற்கையாக இந்த விட்டமின்களை வாங்கி உட்கொள்ளணும் நம்ம உடம்புல சத்து சத்தில் அப்ப இவ்வாறாக நாங்க செயற்கையாக விட்டமின்களை உட்கொள்ளாமல் அவற்றுக்கு மாற்றீடாக நாங்க பழங்கள் பல்வேறு வகையான மரக்கறிகள் காய்கறிகள் இவற்றை உணவாக உட்கொள்ளுவதன் மூலமாக நாங்கள் இந்த விட்டமின்களை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் அப்போ இவ்வாறாக பிள்ளைகள் இந்த விட்டமின்களையும் நுண்ணுயிர்கொல்லிகளையும் நாங்கள் பயன்படுத்துவதை குறைத்தாலே ஓரளவுக்கு கறி கழிவுகளானது சூழலில் குறை விடும் அதுக்கு நாங்க பிள்ளைகள் இந்த ரிடியூஸ் என்ற பாவனையை குறைத்தல் என்பதற்கு கீழே இதுகளை நாங்கள் உதாரணமாக கொடுக்க முடியும் அடுத்து நாங்க பார்ப்போம் பிள்ளைகள் ரீயூஸ் அதாவது மீள் பாவனை செய்தல் என்றால் என்னண்டு நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பிரிகை அடையாத நாங்க ஏற்கனவே பார்த்தோம் இந்த பிரிகியடையாத பொருட்கள்ல முக்கியமாக இருக்கிறது இந்த பொலுத்தீன் பிள்ளைகள் இந்த பிரிகையடையாத பதார்த்தங்களினால் ஆக்கப்பட்டுள்ள பொருள்களை மீண்டும் மீண்டும் பயன்படுத்து அப்போ நீங்கள் யோசிக்கலாம் பொழுத்தீன் பேக் கொண்டு கிழிஞ்சிட்டு என்னோட அதை மீண்டும் பயன்படுத்தா இதுல பல பேருக்கு சந்தேகம் வரும் இந்த பொழுத்தீன பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்யலாம் ஒரு ஏதாவது வீட்டை அலங்கரி அலங்கரிக்கக்கூடிய ஒரு பொருளாக இதை மாற்றலாம் இதை சூழலுக்கு விடுவிக்கிற அளவை குறைக்கலாம் இல்லையா நாங்கள் மீண்டும் பயன்படுத்துவதன் மூலமாக இந்த கழிவுகளை நாங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள் குறைத்து கொள்ளலாம் அதாவது நீங்கள் இந்த பொழுத்தீன் பைகள் அல்லது பிளாஸ்டிக் பைகளை வாங்கும்போது தொடர்ச்சியாக அதே பைகளை பயன்படுத்தி நாங்கள் கடையிலிருந்து பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் ஒவ்வொரு முறையும் நாங்கள் புதிது புதிதாக வாங்காமல் நீங்கள் கடைக்கு போகும்போது வீட்டிலிருந்தே இந்த பொலுத்தீன் பைகளை கொண்டு செல்லுந்து அவற்றை பயன்படுத்துவதன் மூலமாகவும் மூலமாக பதார்த்தங்களானது சூழலுக்கு விடுவிக்கப்படுகின்ற அளவானது குறைக்கப்படும் ரீயூஸ் மீள்பாவனை என்பதற்கு உதாரணமாக ஒரு சிறந்த உதாரணமாக நாங்கள் பொழுத்தீனை குறிப்பிடலாம் அவ்வாறே அடுத்து நாங்க பார்க்கலாம் பிள்ளைகள் ரீசைக்கு மீள் சுழற்சி எவ்வாறாக இந்த பதார்த்தங்களை உக்களடையாத பதார்த்தங்களை மீள் சுழற்சி செய்வது அல்லது உக்குகின்ற பதார்த்தங்களை எவ்வாறாக நாங்கள் மீள் சுழற்சி செய்வது என்று பார்க்கும்போது பிள்ளைகள் பல்வேறு மூலப்பொருட்கள் மிருக கழிவுகள் போன்றவற்றை மீள் சுழற்சி அடைய செய்வதன் மூலம் பயன்பாட்டுக்குரியதாக மாற்றிக்கொள்ளுதலே இந்த மீள் சுழற்சி என சொல்லப்படும் அதாவது பல்வேறு வகையான உக்குகின்ற கழிவு பதார்த்தங்கள் அன்றாடம் எங்கட சமையலறையிலிருந்து வெளியேறி கொண்டிருக்கு இவ்வாறான உக்கக்கூடிய இந்த கழிவு பதார்த்தங்களை கூடிய மரக்கறி கழிவுகள் அவ்வாறே இந்த தாவரங்கள் இலை சருகுகள் அதே நேரம் பிள்ளைகள் இந்த விலங்கு கழிவுகள் போன்றவற்றை பயன்படுத்தி நாங்கள் உயிர் வாயு தயாரிக்கலாம் இந்த உயிர்வாயு தயாரித்து நாங்க தாரா இப்போ நாங்கள் பயன்படுத்தி வர எல்பி கேஸ் எல்பி கேஸை பயன்படுத்தி தான் நாங்கள் உணவு சமைக்கிறோம் இல்லையா பிள்ளை அவற்றுக்கு மாற்றீடாக நாங்க இந்த உயிர்வாயுவை பயன்படுத்தி உணவு சமைக்கக்கூடியதாக இருக்கும் நீங்கள் இங்க திரையில பார்க்கலாம் பிள்ளைகள் ஒரு உயிர்வாயுவானது ஒரு இடத்துல தயாரிக்கப்பட்டு அந்த உயிர் வாயுவின் மூலமாக இங்கே உணவானது சமைக்கப்படுகின்றதை உங்களுக்கு இங்கே திரையில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ரைட் அப்போ இந்த உயிர்வாயு தயாரிக்கிறது ஒரு மீள் சுழற்சிக்கான உதாரணமாக எங்களுக்கு குறிப்பிட முடியும் மிருக கழிவுகள் பல்வேறு மூலப்பொருட்கள் போன்றவற்றை நாங்கள் இவ்வாறாக இந்த மீள் சுழற்சிக்கு உட்படுத்த முடியும் அதே போல பிள்ளைகள் இந்த பிளாஸ்டிக் பொழுத்தி மீள் சுழற்சி மூலமாக எரிபொருளை தயாரிக்கின்றார்கள் இது தற்போதைய ஒரு முறையாக கருதப்படுது இந்த உக்கலடையாத அடையாத சூழலில் நீண்டகாலம் தேங்கி இருக்கிற இந்த பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களானது மீள் சுழற்சி செய்யப்படுவதன் விளைவாக எங்களுக்கு எரிபொருளானது கிடைக்கின்றது ரைட் அப்போ இவற்றை நாங்கள் வேறு நான் ஏற்கனவே நாங்கள் கழிவு முகாமித்துவத்தில் படித்த பிள்ளைகள் இந்த கழிவுகளை எல்லாம் நாங்கள் ஒன்றாக குவியலாக போடும் இடத்து இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொள்ள முடியாது அப்போ நாங்கள் சரியான முறையில் இந்த கழிவுகளை பிரித்து பிரித்து அகற்றும் போது இவ்வாறான முறைகளில் எங்களுக்கு மீள் சுழற்சி செய்யவும் இந்த உக்களடையாத பொழுத்தீன் பிளாஸ்டிக் போன்றவற்றை எங்களுக்கு மீள் சுழற்சி செய்வதற்கு இலகுவாக இருக்கும் அப்போ இது ஒரு முறைக்கு வினாவிலேயும் உங்களுக்கு வினவப்பட்டது அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிள்ளை

மீள் சுழற்சிக்கு உதாரணமாக கூறப்படுகின்றது அடுத்து நாங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள் இந்த ரீப்ளேஸ் சொல்ற மாற்றீடு செய்கிற இந்த மாற்றீடு செய்கிறதன் விளைவாக நாங்கள் எவ்வாறாக மாற்றீடு பொருட்களை பயன்படுத்துவதன் விளைவாக இந்த கழிவு பதார்த்தங்களை குறைத்து கொள்ள முடியும் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் நாங்கள் இந்த பொழுத்தின் கடதாசி பேக்குகள் பயன்படுத்துறதுக்கு பதிலாக நாங்கள் இந்த கடதாசி மன்னிக்கவும் நாங்கள் இந்த பொழுத்தின் பிளாஸ்டிக்கிலாலான பைகளை பயன்படுத்துவதற்கு பதிலாக கடதாசியிலான பைகளை பயன்படுத்தும் போது பிள்ளைகள் அது சூழலில் விரைவாக உக்கக்கூடிய ஒன்றாக காணப்படும் அதாவது சூழலுக்கு தீங்கிழைக்கும் பொருள்களுக்கு பதிலாக நன்மை பயக்கும் பொருள்களை பயன்படுத்துதல் அப்போ எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் பிளாஸ்டிக் பேக்குகள் பொழுத்தீன் பேக்குகள் என்பவற்றை நாங்கள் தொடர்ச்சியாக பயன்படுத்தி வருவதன் விளைவாக நீண்ட காலத்துக்கு இவை அழிவடையாத சூழலில் தேங்கி இருக்குது இவற்றுக்கு மாற்றீடாக நாங்கள் கடதாசியிலான விரைவால உக்கக்கூடிய பைகளை பயன்படுத்தும் போது அவை சூழலிலிருந்து இலகுவாக அகற்றப்படுகின்றது அவ்வாறே பிள்ளைகள் நமக்கு தெரியும் நாங்கள் அணிய சில ஆபரணங்கள் குறிப்பாக

சக்தியை எவ்வாறு பயனுள்ள விதத்தில் முகாமை செய்வது என்பது தொடர்பாக நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் வளங்களை காத்து செலவுகளை இழிவளவாக்கல் என்னும் நோக்கத்துடன் நுகர்வோருக்கு அவர்களின் தேவைக்கு நீடித்த நிலைக்கும் சக்தியை பயன்படுத்துவதற்கு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி சக்தி உற்பத்தியையும் சக்தி நுகர்வையும் திட்டமிடுதல் சக்தி முகாமைத்துவம் என அழைக்கப்படும் அதாவது சக்தியானது வீண் விரயமற்ற வகையில எவ்வாறாக இந்த சக்தியானது பயன்படுத்தப்பட வேண்டும் வீண்விரயம் இல்லாம செலவு இல்லாத முறையில தேவையற்ற முறையில சூழலுக்கு வீணடிக்கப்படாமல் எவ்வாறாக இந்த சக்தியை நாங்கள் வினைத்திறனாக பயன்படுத்துகின்றோம் எவ்வாறாக சக்தியை முகாமை செய்கின்றோம் என்பதே இந்த சக்தி முகாமைத்துவத்தில் குறிப்பிடப்படுகின்றது அந்த வகையில பிள்ளைகள் இந்த சக்தி முகாமைத்துவத்துல முதலாவதாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் இந்த சக்தி நெருக்கடியும் தொழில்நுட்ப பிரச்சனைகள் சாதாரணமாக நாங்க பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பொருளாதார ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்த சக்தி வளத்தின் விலையானது பாரிய அளவில் உயர்ந்து சக்தி நெருக்கடி என அழைக்கப்படும் அதாவது பொருளாதார ரீதியில முக்கியத்துவம் வாய்ந்த சில சக்திகள் வந்த பிள்ளைகள் விலை அதிகரிக்கிறது இதுக்கு உதாரணமாக நீங்க சொல்லலாம் கனிய எண்ணெய் நெருக்கடி பெட்ரோல் டீசல் போன்ற எண்ணெய் நெருக்கடி அதே நேரம் மின்சக்தி நெருக்கடி மக்களுக்கு வழங்கக்கூடிய மின்சக்தியிட அளவு பற்றாக்குறையாக இருக்கும் போது நாங்கள் சொல்லுவோம் மின்சக்தியானது நெருக்கடி இந்த மின்சக்தி நெருக்கடியை நாங்கள் அனுபவிச்சிருப்போம் பிள்ளைகள் குறித்து அந்த மலை வீழ்ச்சி குறைவாக உள்ள காலங்களில் பிள்ளைகள் ரெண்டு மூன்று மணித்தியாலங்களுக்கு எங்களுக்கு மின் துண்டிக்கப்பட்டு காணப்பட்டு அப்ப அவ்வாறாக துண்டிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன இந்த மின்சக்தி நெருக்கடி அவ்வாறு சக்தி வள பற்றாக்குறை போன்றன இந்த சக்தி நெருக்கடிகளுக்கு உதாரணமாக குறிப்பிடப்படுகின்றது அப்ப நீங்க பார்க்கலாம் பொருளாதார ரீதி முக்கியத்துவம் வாய்ந்த சக்தி வளத்தின் விலை பாரிய அளவில் உயர்தல் சக்தி நெருக்கடி என அழைக்கப்படும் அந்த வகையில் பிள்ளைகள் கனி எண்ணெய் நெருக்கடி மின் சக்தி நெருக்கடி சக்தி வள பற்றாக்குறை என்பன சக்தி நெருக்கடிகளாக கருதப்படுகின்றது அவ்வாறே எல்லைப்படுத்தப்பட்ட இயற்கை சக்தி வளத்தின் மீதுள்ள மிகையான தேவைக்கு போதுமான வளங்கள் இல்லாததன் காரணமாகவும் சக்தி நெருக்கடியானது ஏற்படுகின்றது நாங்கள் சனத்தொகை பெருக்கத்தின் விளைவாக அதிகளவாக இந்த எண்ணெயை நுகரும் போது பல்வேறு வாகனங்கள் பயன்படுத்துகின்றோம் நாங்கள் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவது குறைவு குறிப்பாக நகர்பிரதேசத்தில் பிள்ளைகள் தனிநபர் தனியொரு வாகனத்தில் செல்லக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே இங்கே அதிகளவான எரிபொருட்கள் பயன்படுத்தப்படுவதன் விளைவாக பிள்ளைகள் இந்த சக்தி நெருக்கடியானது கனியவள நெருக்கடியானது அவ்வாறே மின்சக்தி நெருக்கடி மற்றும் சக்தி வள பற்றாக்குறை என்பன ஏற்படுகின்றன அந்த வகையில் இந்த சக்தி நெருக்கடிக்கான காரணங்கள் என்ன ஏன் இந்த சக்தியானது வளமானது குறைந்து வருகின்றது என்று நாங்கள் பார்க்கும்போது முதலாவதாக நாங்கள் குறிப்பிட முடியும் சனத்தொகை அதிகரி பிள்ளைகள் இந்த சனத்தொகை அதிகரிப்பு தொடர்பாக நாங்கள் கற்று வந்தோம் இந்த சனத்தொகையானது விரைவாக அதிகரித்து வருவதன் விளைவாக இந்த வளங்களானது பற்றாக்குறை ஏற்பட்டு சக்தி நெருக்கடியானது ஏற்படுகின்றது அதே நேரம் பெருமளவில் உருவாக்கப்பட்ட தொழிற்சாலைகளின் காரணமாகவும் சக்தி நெருக்கடியானது ஏற்படுகின்றது அதிக அளவாக தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டதன் விளைவாகவும் பிள்ளைகள் சக்தி நெருப்படி நெருக்கடியானது ஏற்பட்டு வருகின்றது அவ்வாறே நீங்க பார்க்கலாம் அதிக அளவான சக்தி பயன்பாடு சனத்தொகை அதிகரிப்பு மற்றும் தொழிற்சாலைகள் அதிகரித்தல் உற்பத்தி திறன்கள் அதிகரித்தல் பல்வேறு பொருட்களுக்கான கேள்வி அதிகரித்தல் என்பன தொடர்பாக இந்த சக்தி பயன்பாடானது அதிகரித்து காணப்படுவதன் விளைவாகவும் சக்தி நெருக்கடியானது ஏற்படுகின்றது அவ்வாறே சக்தி வீண் விரயமாதல் தேவையற்ற முறையில் சரியாக இந்த சக்தியை வினைத்திறனான முறையில் கையாளாது இந்த சக்தியானது பல்வேறு வகையில் வீண் விரயமாக்கப்படுதலும் ஒரு சக்தி நெருக்கடிக்கான காரணமாக குறிப்பிடப்படுகின்றது அவ்வாறே மீளுருவாக்கக்கூடிய புதிப்பிக்க கூடிய சக்தி வளங்கள் பற்றி கருத்திற்கொள்ளாமை அது பற்றிய போதிய அறிவு இல்லாமை போன்றவற்றை நாங்கள் குறிப்பிடலாம் சூழல்ல காணப்படுற பிள்ளைகள் இந்த சூரிய சக்தி அதே நேரம் புவி வெப்பம் காற்று சக்தி எங்களுக்கு பயன்படுத்த பயன்படுத்த முடிவடையாது நிறைவடையாது இவ்வாறான வளங்களை நாங்கள் புதிப்பிக்க கூடிய வளம் என்று சொல்லுவோம் அதாவது பயன்படுத்த பயன்படுத்த நிறைவடையாது காணப்படுகின்ற வளங்கள் புதுப்பிக்கக்கூடிய கூடிய வளங்களாக கருதப்படும் அப்ப இந்த புதுப்பிக்கக்கூடிய கூடிய அல்லது மேழு கூடிய வளங்கள் தொடர்பாக போதிய அறிவு இல்லாததும் அதே நேரம் அவை பற்றி நாங்கள் கருத்தில் கொள்ளாததும் இந்த சக்தி நெருக்கடிக்கான ஒரு காரணமாக கருதப்படுகின்றது அவ்வாறே யுத்த நடவடிக்கைகள் மற்றும் அரசியல் பிரச்சனைகள் காரணமாகவும் இந்த சக்தி நெருக்கடியானது ஏற்படுகின்றது பார்ப்போம் பிள்ளைகள் இந்த இந்த சக்தி சக்தி முகாமைத்துவமானது மேற்கொள்ளும் போது பல்வேறு எங்களுக்கு தோன்றுகின்றன சக்தியை நாங்கள் வினைத்திறனாக நாங்கள் பயன்படுத்துவோம் என்று நாங்கள் முயற்சிக்கும் போது பிள்ளைகள் எங்களுக்கு பல்வேறு ரீதியான தொழில்நுட்ப பிரச்சனைகளானது ஏற்படுகின்றது எங்களுக்கு இந்த சக்தி வளம் தொடர்பான ஒரு போதிய அறிவில் அதே நேரத்தில் சில சக்தி வளங்களை பெற்றுக்கொள்வதற்கான் தொழில்நுட்ப அறிவு இல்லாம் இங்க உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் பிள்ளைகள் நீங்க படத்தில் பார்க்கலாம் இங்க ஒரு சூரிய படல் சோழர் என்று சொல்லப்படுற ஒரு சூரிய படலானது இங்கே உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு அந்த வகையில இந்த சூரிய படலை நாங்கள் வீடுகளில் பொருத்தும் போது பிள்ளைகள் அந்த கூரையானது இந்த சூரிய படலை தாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு காணப்பட வேண்டும் அதே நேரத்தில் இங்க காற்றாலைகளில் இருந்தும் நாங்கள் சக்தியை பெற்றுக்கொள்ற ஒரு படமானது காட்டப்பட்டிருக்கு இவ்வாறாக சக்தியை பெற்றுக்கொள்ளப்படும் போது எங்களுக்கு போதிய தொழில்நுட்ப அறிவுகள் இல்லாது போனால் நாங்கள் இங்கே சக்தியை எங்களுக்கு திறம்பட முகாமை செய்ய முடியாது அதே நேரம் எங்களுக்கு சக்தியை பெற்றுக்கொள்ளவும் முடியாது அது அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் சில சக்தி வளங்களை மேம்படுத்துவதற்கான செயன்முறை அறிவு எங்களிடம் இல்லாமே அப்போ தொழில்நுட்ப வசதி இல்லாமை செயன்முறை அறிவு இல்லாமை போன்ற காரணங்கள் வந்து எங்களுக்கு இந்த சக்தியை முகாமைத்துவம் செய்வதற்கு பிரச்சனைகளாக அமைகின்றன அவ்வாறே இந்த நாளாந்த நுகர்வு கண்காணிப்பு என்றொரு விடயம் இருக்க பிள்ளைகள் நீங்க பார்க்கலாம் அன்றாடம் நாம் நுகரும் சக்தியின் அண அளவானது கணித்தலுக்கு உள்ளாக்கப்படுது தனியாளுக்கான நாளாந்த சக்தி நுகர்வு சுட்டன் எனப்படுகிறது அதற்கேற்ப சக்தி நுகர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளுவதுடன் மேற்கொள்ளுவதன் மூலம் சக்தி விரயத்தை இழிவளவாக்கி கொள்ளலாம் பிள்ளைகள் நாங்கள் இப்போ மின்சக்தியை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பிள்ளைகள் எங்களுக்கு மாத இறுதியில் எங்களுக்கு பில்லொண்டு வரும் அந்த மாத மாத இறுதியில் எவ்வளவு மின்சக்தியானது பயன்படுத்தப்பட்டிருக்கு அதுக்குரிய பருமானமானது அங்கே கணித்து சொல்லப்படும் ஆனால் அன்றாடம் நாங்கள் பயன்படுத்துகிற இந்த மின்சக்தி தொடர்பாக எங்களுக்கு அப்போவே கணித்து சொல்லப்படும் போது நாங்கள் சில எடுகோளுக்கு வர முடியும் அதாவது இந்த பொருட்களை பாவித்ததன் விளைவாக இந்த இலத்திரனியல் உபகரணங்களை பாவித்ததன் விளைவாக எங்களுக்கு மின் மின்சக்தியானது அதிகளவில்ி இருக்கு அதிக யூனிட் அதிக அலகுகள் பாவிக்கப்பட்டிருக்கு என்பது தொடர்பாக நாங்கள் முடிவெடுத்துக் கொள்ள முடியும் அந்த வகையில தான் சொல்றாங்க அன்றாடம் நாம் நுகரும் சக்தியின் அளவு கணித்தலுக்கு ஒவ்வொரு நாளும் அன்றாடம் இந்த சக்தியானது வறுமனை மின்சக்தி மாத்திரமல்ல நீரையும் நீங்கள் குறிப்பிடலாம் பிள்ளைகள் நாங்கள் அன்றாடம் பயன்படுத்துகின்ற இந்த சக்தியானது கணித்தலுக்கு உள்ளாக்கப்படுதல் தனியாளுக்கான ஒரு தனிநபருக்கான நாளாந்த சக்தி நுகர்வு சுட்டன் என அழைக்கப்படுகின்றது படுகின்றது இவ்வாறாக சக்தி நுகர்வு சுட்டன்னானது கணிக்கப்படும் போது அந்த சக்தியானது வீண் விரயமாவதை நாங்கள் குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கு அதே நேரத்தில் பிள்ளைகள் அடுத்து நாங்கள் பார்ப்போம் இந்த சக்தி நுகர்வு மேற்பார்வை என்ற விடயம் தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் சில நிறுவனங்களில் நீங்கள் பாத்தீங்கன்னா இங்கே அதிக அளவாக பிள்ளைகள் சக்தியானது நுகரப்படுகின்றது போது சில மேற்பார்வை செய்யப்பட்டு அவங்களுக்கு சில ஆலோசனைகளை வழங்கும் போது அந்த சக்தி பயன்பாடானது குறைக்கப்படும் நீங்கள் இங்கே பார்க்கலாம் பல்வேறு நிறுவனங்களுக்கு சென்று சக்தி நுகர்வு தொடர்பான கணக்காய்வை மேற்கொண்டு முன்மொழிவுகள் யோசனைகளை முன்வைத்து அதிகாரிகளை அறிவூட்டுவது மேற்பார்வையின் நோக்கம் அதே நேரம் இங்கு நுகர்வின் அளவை குறைத்து சக்தியை வினைத்திறனாக பயன்படுத்துவது தொடர்பாகவும் அறிவூட்டல்கள் நடைபெறுகின்றது இவ்வாறாக நிறுவனங்களுக்கு சென்று அவங்களுக்கு பல்வேறு வகையான அறிவுறுத்தல்களை வழங்கும் போது இந்த சக்தி பயன்பாடானது ஓரளவுக்கேனும் குறையும் பிள்ளைகள் அதே நேரத்தில் நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள் பொதுவாக வந்து சனி ஞாயிறு தினங்களில் சில தனியார் நிறுவனங்கள் வந்து பொதுவாக மூடப்பட்டு இருக்கு ஏனென்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வேலை நோக்கத்தை தவிர இந்த க மின் சக்தியை வந்து சேமிப்பதும் ஒரு நோக்கமாக காணப்படுகின்றது சில தனியார் நிறுவனங்களை எடுத்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் இந்த சனி ஞாயிறு தினங்களில் ஒருவர் இருவர் வேலை செய்வதன் நிமித்தம் காரணமாக அங்கே அங்கே நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பிள்ளைகள் பாவிக்கப்படுகின்ற அனைத்து மின்குமிள்களும் ஒழிச் செய்யப்படுகின்றன அதே நேரம் வழிப்பதன இவை பயன்படுத்தப்படுவதன் விளைவாக அதிகளவான சக்தியானது சூழலுக்கு வீண் விரயம் செய்யப்படுகின்றது எனவே இந்த சக்தியை வந்து சரியான முறையில் பயன்படுத்தி நாங்கள் வினைத்திறன் அடையோணும் என்பதற்காக நிறுவனங்கள் ரீதியாக பல்வேறு வகையான ஆலோசனைகளும் முன்வைக்கப்படுகின்றது இதையே நாங்கள் குறிப்பிடுவோம் சக்தி நுகர்வு மேற்பார்வை என குறிப்பிட முடியும் அந்த வகையில் நாங்கள் அடுத்து பார்க்க இருக்கிறோம் இந்த சக்தியிட வினைத்திறன் எவ்வாறாக இந்த சக்தியை வினைத்திறனாக பயன்படுத்துவது என்று பார்க்கும்போது சக்தி நுகர்வை முகாமைத்துவம் செய்வதனூடாக யாதேனும் சேவையை வழங்குவதற்காக சக்தியை பயன்படுத்தல் பயன்படுத்தல் எனப்படும் அதே நேரம் இதன் மூலம் சக்தி நுகர்வு முகாமைத்துவத்தையும் கட்டுப்பாட்டையும் விருத்தி செய்து கொள்ள முடியும் மேலும் குறைந்த சக்தியை செலவழித்து கூடிய சேவையை வழங்கும் ஆற்றலானது கிடைக்கின்றது நாங்கள் குறைவாக சக்தியை பயன்படுத்தி பிள்ளைகள் அதிக அளவாக நாங்கள் பயனை பெறும்போது சக்தி விரயமானது குறைக்கப்படுகின்றது அப்ப சக்தியை எவ்வாறாக நாங்கள் வினைத்திறனாக பயன்படுத்துகின்றோம் என்பது சக்தியை சரியான முறையில் முகாமை செய்வதன் ஊடாகவே தீர்மானிக்கப்படுகின்றது அடுத்து நாங்கள் பார்ப்போம் பிள்ளைகள் இந்த சக்தியின் பே நிலை பயன்பாடு ரைட் அப்போ நாங்கள் எங்களோட அடுத்த வார சந்ததியினருக்கும் இந்த சக்தி மற்றும் சூழலை நாங்கள் மீதப்படுத்தி செல்ல வேண்டும் நாங்கள் முழுவதுமாக எங் நாங்களே இந்த சூழலை முழுவதையும் பயன்படுத்தி போகணுமெண்ட அந்த குறுகிய மனப்பான்மையை தவிர்த்து எதிர்கால சந்ததியினருக்கும் பிள்ளைகள் இந்த சக்தி மற்றும் வளங்களை நாங்கள் விட்டு செல்ல வேண்டும் அந்த அடிப்படையில் யாதேனும் ஒன்றை அது காணப்பட வேண்டிய நிலையிலேயே பேணியவாறு கொண்டு செல்லும் ஆற்றலானது நீடித்து நிலைக்கும் சக்தி பயன்பாடு எனப்படும் அதாவது மேளுருவாகும் சக்தி நீடித்து நிலைக்கும் சக்தி பயன்பாட்டிற்கு உதாரணமாகும் இப்போ உதாரணத்துக்கு பிள்ளைகள் இந்த கனிய வளம் கனிய எண்ணெய்கள் எல்லாம் எவ்வாறு தோற்றுவிக்கப்படுகின்றது என்பது எங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்துருக்குறோம் இல்லையா நாங்கள் இந்த காபன் வட்டத்தில் எல்லாம் பார்த்த பிள்ளைகள் இந்த இறந்த தாவர விலங்கு கழிவுகள் பல ஆண்டு காலமாக அழிவடையாது இந்த சுவட்டாக்கத்துக்கு உட்படுவதன் காரணமாகத்தான் எங்களுக்கு இந்த கனி எண்ணெய்கள் எல்லாம் கிடைக்கின்றது இவ்வாறாக நாங்கள் இவற்றை பயன்படுத்தி வரும்போது இந்த கனி எண்ணெய்கள் எல்லாம் நிறைவடைய கூடியது அவை புதுப்பிக்க முடியாத வளங்கள் அல்லது மீள் உருவாக்க முடியாத வளங்களாக கருதப்படுகின்றது இதே நேரம் இவற்றுக்கு மாற்றீடாகத்தான் பிள்ளைகள் இந்த பெட்ரோலில் நாங்கள் பாவித்த வாகனங்கள் கார்களுக்கு பதிலாக அதுக்கு பிறகு உங்களுக்கு தெரியும் பிள்ளை இந்த ஹைப்ரிட்ட ஒன்று உருவாக்கப்பட்டது இல்லையா அந்த அதில் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பேட்ரி ஆனது காணப்பட்டது அப்போ அந்த எரிபொருள் பாவிக்கிற அளவானது ஓரளவுக்கேனும் குறைவடைந்து காணப்பட்டது அதன் பிற்பாடாக தனியாக இந்த சூரிய சக்தியை பயன்படுத்தி பிள்ளைகள் பல்வேறு குறிப்பாக இந்த மோட்டார் வண்டிகள் எல்லாம் வெறுமனே பெட்ரோல்கள் இல்லாத டீசல்கள் பயன்படுத்தாத வெறுமனே தனியாக இந்த சூரிய படலை பயன்படுத்தி இயங்குவதன் மூலமாக இவ்வாறாக மோட்டார் வண்டிகளை தய தயாரிக்கும் போது சூழல் மாசடைதல் குறைவடைவதோடு சக்தியானது இழிவளவாக்க ப சக்தி பயன்பாடானது வினைத்திறனாக்கப்படுகின்றது அந்த வகை இந்த மீள் உருவாக்கக்கூடிய சக்தி புதுப்பிக்கக்கூடிய சக்தி தொடர்பாக எங்களுக்கு அறிவுது அதுல நாங்க உதாரணமா சொல்லலாம் பிள்ளைகள் இந்த சூரிய சக்தி சூரிய சக்தியை மின் சக்தியாக பயன்படுத்துவது சூரிய சக்தியை வெப்ப சக்தியாக பயன்படுத்துவதன் மூலமாக நாங்கள் சக்தியை வினைத்திறனாக பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த சூரிய சக்தியை எடுத்துக்கொண்டீங்கண்டா பிள்ளைகள் இந்த சூரிய சக்தி அதாவது சூரிய படலானது நாங்கள் சாதாரணமாக இவற்றை வீடுகளில் பயன்படுத்தும் போது நாங்கள் நுகரக்கூடிய மின்னின் அளவானது குறைவடைகின்றது அதே நேரத்தில் பிள்ளைகள் இந்த காற்று ஆலைகளை பயன்படுத்தி இவற்றின் மூலமாகவும் நாங்கள் காற்று சக்தியை மின் சக்தியாக மாற்ற முடியும் பயன்படுத்தும் போது இவை ஒருபோதும் நிறைவடையாத வளங்கள் ஆகவே நாங்கள் சொல்லுவோம் நிறைவடையாது பயன்படுத்த பயன்படுத்த காற்று சக்தியோ சூரிய சக்தியோ சூழலில் நிறைவடையாது கனியண்ணைகள் நிறைவடைவது போல் இவ்வாறான காற்று சக்தி சூரிய சக்தி புவிவப்ப சக்தி கடலலை சக்தி போன்றவை நிறைவடையாது ஆகவே இந்த சக்திகளை நாங்கள் பயன்படுத்துவதன் ஊடாக எங்களுக்கு இந்த பேண்தகு நிலைப்பாடு அதாவது எதிர்கால சந்ததியினருக்கும் இந்த சூழலை இவ்வாறாகவே எங்களுக்கு விட்டு செல்ல முடியும் அடுத்து நாங்க பார்க்க போறோம் பிள்ளைகள் இந்த சக்தியிட பேண்தகு நிலை பயன்பாட்டின் விளைவாக பல்வேறு தொழில்நுட்ப இவற்றை பயன்படுத்துவதில் எங்களுக்கு பல்வேறு தொழில்நுட்ப பிரச்சனைகள் காரணமாக இந்த மேள் உருவாக்கும் சக்தியை பயன்படுத்தலானது இன்னும் குறைவாகவே காணப்படுகின்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க மிக அரிதாகத்தான் நீங்கள் இந்த சூரிய படலை பார்த்துருப்பீங்க பிள்ளைகள் அப் அதே போல் இந்த காற்றாலைகளும் மிக அரிதாகவே காணப்படுகின்றன இவற்றை மீளுருவாக்கும் சக்தியை பயன்படுத்துவது தொடர்பான தொழில்நுட்ப அறிவு இன்னும் எங்களிடம் போதாமல்

சில பிரச்சனைகள் காரணமாகவும் இந்த மீள புதுப்பிக்கக்கூடிய வளங்களை பயன்படுத்துவதில் சில இடர்பாடுகள் காணப்படுகின்றது அப்போ இந்த மீள புதுப்பிக்கக்கூடிய வளங்களாக மற்றும் சக்தியின் பேண்தகு நிலைப்பாட்டுக்கு உதாரணமாக நாங்கள் சூரிய சக்தி காற்று அதே நேரம் உயிர்த்தணிவையும் குறிப்பிட முடியும் நாங்கள் உக்கக்கூடிய பொருட்களில் இருந்த பிள்ளைகள் தயாரிக்கின்ற பயோகேஸ் என்று சொல்லப்படுகின்ற உயிர் வாயு போன்றவையும் இவ்வாறு உதாரணமாக கருதப்படுகின்றது

அடுத்து நாங்கள் பிள்ளைகள் இந்த கட்டட நிர்மாணத்தின் போது எவ்வாறாக இந்த சக்தியை வந்து வினைத்திறனாக பயன்படுத்தலாம் எவ்வாறு நாங்கள் இந்த சக்தியை தகு அபிவிருத்தி ஏற்றவாறு பயன்படுத்தலாம் என்று பார்க்கும்போது நீங்கள் பார்க்கலாம் பிள்ளைகள் சாதாரணமாக வீடுண்டோ கட்டும் போது நாங்கள் இந்த ஜன்னல்கள் எல்லாம் வைப்போம் இல்லையா அப்போ இந்த ஜன்னல்களை வைக்கும் போது பிள்ளைகள் பொதுவாக இந்த ஜன்னல்களானது வடக்கு தெற்காக அமைவதன் காரணமாக இந்த ஜன்னல்களை வடக்கு தெற்கு திசை நோக்கி அமைப்பதன் காரணமாக அவை காற்றோட்டத்தையும் வீட்டினுள் இயற்கையான சிறந்த குளிர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்க முடியும் ரைட் அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க நீங்க புதிதாக வீடு கட்டுவதாக இருந்தா ஏற்கனவே கட்டின வீட்டை நாங்கள் உடைக்க முடியாது அப்ப புதிதாக ஒரு வீடு கட்டுவதாக இருந்தால் பிள்ளைகள் நீங்க இவ்வாறாக வடக்கு தெற்காக ஜன்னல்களை வைக்கும் போது உங்களுக்கு சிறந்த ஒரு காற்றோட்டத்தையும் குளிர்ச்சியையும் தரும் அப்ப நான் சொன்னது வாசுவல்ல பிள்ளைகள் நான் உங்களுக்கு விஞ்ஞான ரீதியாக உங்களுக்கு குறிப்பிட்டு இருக்குது அந்த நேரத்தில் பிள்ளைகள் இன்னொரு விதமாக நாங்கள் இந்த சக்தியையானது மீதப்படுத்த முடியும் அதாவது இந்த வீட்டுக்குள்ள நாங்கள் இவ்வாறாக அந்த ஜன்னல்களை அமைக்கும் போது குளிர்ச்சியாக இந்த காற்றோட்டம் சிறப்பாக அமையும் போது நாங்கள் பதனமாக்கி ஏசிகளை பயன்படுத்த வேண்டிய தேவை வந்து எங்களுக்கு குறையுது இல்லையா அப்பங்க மின் மின்சக்தியானது எங்களுக்கு குறைவாக பயன்படுத்தப்படுது அவ்வாறன்றி எங்களுக்கு இந்த ஜன்னல் வைக்கிறது இந்த காற்றோட்டம் மிக குறைவான நேரத்தில் நாங்கள் கட்டாயமாக இந்த பதனமாக்கி பயன்படுத்த வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் போது பிள்ளைகள் எங்களுடைய ஜன்னல்ல காணப்படுற திரைச்சீலைகளை நாங்க தடிப்பாக அமைத்து கொள்ள வேண்டும் இவ்வாறாக திரைச்சீலைகள் தடிப்பாக காணப்படும் போது நீங்க பார்க்கலாம் இந்த வழிப்பதனமாக்கியில் நிகழ்கிற வெப்பரிமாற்றமானது குறைவடைகின்றது இவ்றாக திரைச்சிலைகளை தடிப்பாக அமைக்கும்போது இந்த பதனம் அதாவது இந்த பதனமாக்கி வழி பதனமாக்கியில் நடைபெறுகின்ற வெப்ப பரிமாற்றமானது குறைவடைவதன் மூலமாக நாங்கள் மின் மின் சக்தியை வந்து குறைவாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அவ்வாறே பிள்ளைகள் நீங்கள் போகும்போது எங்கேயாவது கிராமப்புறங்களில் அல்லது உங்களோட சில விளை இருக்கும் இந்த இயற்கை மழை நீர் என்று சொல்லப்படுற ஒரு அமைப்பு அதாவது மழை நீரை சேகரிக்கிறதற்காக அரசினால் இவ்வாறான திட்டங்களானது மேற்கொள்ளப்பட்டு வந்தது இயற்கை மழை நீர் சேகரிப்பாக மழை பெய்யும் போது பிள்ளைகள் இந்த மழை நீரானது இந்த மழை நீர் சேகரிப்பானில் சேகரித்து வைக்கப்பட்டு பின் தேவையான நேரங்களில் இந்த நீரானது பயன்படுத்தப்பட்டு வந்தது அந்த வகையில இது ஒரு சூழல் நேயமான இயற்கை சக்தி வளங்களை பயன்படுத்துவதால் பாதகமான விளைவுகளை இழிவளவாக்கிக் கொள்ள முடியும் இந்த நேயமான இயற்கையான சக்தி வளங்களை நாங்கள் பயன்படுத்துவதன் விளைவாக பிள்ளைகள் எங்களுக்கு இந்த பாதகமான சூழலுக்கு ஏற்படுகின்ற பாதகமான விளைவுகளை இழிவளவாக்கிக் கொள்ள முடியும் இவ்வாறே இந்த சூழல் மாசடைதல் மற்றும் சூழலிலிருந்து இருந்து வெளிப்படுகின்ற பதார்த்தங்களை குறைப்படைவதற்காக குறைக்கச் செய்வதற்காக சில சமவாயங்களும் உருவாக்கப்பட்டது நாங்கள் பார்த்துருக்கோம் பிள்ளை இந்த ஓசோன் படை சிதைவுக்கு காரணமான வாயுக்கள் அப்போ என்ன செய்தாங்க இந்த ஓசோன் படை சிதைவடைவதற்கு காரணமான வாயுக்களை குறைப்பதற்காக எவ்வாறான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி பல்வேறு வகையான சமவாயங்களானது அமைக்கப்பட்டது அந்த வகையில சூழலின் தகு பயன்பாட்டுக்கும் முகாமைத்துவத்திற்கும் வேறுபட்ட சமவாயங்கள் சர்வதேச மட்டத்திலும் தேசிய மட்டத்திலும் ஒரு இந்த மொன்றியல் வரைவேடு என்று அழைக்கப்படுற ஒரு சமவாயம் பிள்ளைகள் இந்த மொன்றியல் வரைவேடானது ஏன் உருவாக்கப்பட்டதுண்டா இந்த ஓசோன் படைக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வாயுக்களான குறிப்பாக குளோரோ புளோரோ கார்பன் இல்லையா இவற்றை கட்டுப்படுத்துவதற்கான் இந்த மொன்றியல் வரைவேட்டுடன் நோக்கமாக இருந்தது அப்ப இந்த மொன்றியல் வரைவேடு அமைக்கப்பட்டதன் நோக்கம் ஓசோன் படைக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய இந்த வாயுக்களை கட்டுப்படுத்தல் எங்களை தெரியும் பிள்ளைகள் இந்த ஓசோன் படைக்கு தீங்கு ஏற்படுத்துகிற மிகப்பிரதான ஒரு வாயு தான் இந்த குளோரோஃபுளோரோகாப் இந்த குளோரோஃப்ளோரோ கார்பன் குளிர்சாதன பெட்டிகளிலிருந்து இருந்து வழி பதனமாக்கிகளில் இருந்து நறுமண சூழலுக்கு விடுவிக்கப்படுகின்றது இவ்வாறாக விடுவிக்கப்படுகின்ற வாயுக்கள் அளவை கட்டுப்படுத்துவதன் மூலமாக ஓசோன் படையை பாதுகாப்பதே இந்த முன்றியல் வரைவேட்டின் நோக்கமாக காணப்பட்டது அவ்வாறே அடுத்த சமவாயமாக நாங்கள் கியோட்டா என்ற ஒரு சமவாயத்தை குறிப்பிடலாம் பிள்ளைகள் இந்த கியோட்டா சமவாயமானது இந்த பச்சை வீட்டு வாயுக்கள் தொடர்பாக அதாவது பச்சை வீட்டு வாயுக்கள் வெளியேறுவதை இழிவளவாக்கல் குறைத்தல் பச்சை வீட்டு வாயுக்கள் சூழலுக்கு வெளி வெளிவிடப்படுகின்ற அளவை குறைத்தல் தொடர்பாக இந்த கியோட்டா சமவாயமானது உருவாக்கப்பட்டது அவங்களை தெரியும் பிள்ளைகள் நாங்கள் பச்சை வீட்டு வாயுக்களாக கார்பன் டீராக்சைடு மெத்தே நீராவி போன்ற கார்பன் போன்ற வாயுக்களை நாங்கள் குறிப்பிடுவோம் அளவை குறைப்பதே இந்த மேற்கொள்ளப்பட்டது அவ்வாறே நீங்க பார்க்கலாம் பிள்ளைகள் இந்த சூழல் முகாமைத்துவத்துடன் தொடர்புடைய பல்வேறு அரசு நிறுவனங்களானது காணப்படுகின்றது அந்த வகையில் அமைச்சு மத்திய சூழல் அதிகார கடலுக்கான சூழல் பாதுகாப்பு அதிகார சபை புவிச்சரித அளவையல் சுரங்க பணியகம் அரச மர கூட்டு தாபனம் தேசிய ரத்தினக்கல் ஆபரண அதிகார அமுலாக்க சட்டம் போன்றவற்றை சூழல் முகாமைத்துடன் தொடர்புடைய சில நிறுவனங்களாக நாங்கள் குறிப்பிட முடியும் அப்ப இந்த பாடம் பிள்ளைகள் உங்களுக்கு விளங்கி என்று நம்புறேன் நாங்கள் நாங்க இந்த உயிர்கோளம் என்ற பாட அழகு தொடர்பாக கலந்துரையாடி வந்தோம் அந்த வகையில் இந்த உயிர்கோளம் என்ற பாட அழகுடன் தொடர்பு கடந்த கால வினாக்களை நாங்க பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்பதாக பிள்ளைகள் ஒரு இடைவேளைக்கு சென்று மீண்டும் சந்திப்போம்